அவர் குறிப்பாக அந்த தேவர்மகன் படத்தை விமர்சனம் பண்ணது வந்து இந்த படத்துக்கு பெரிய அளவு கை கொடுத்துருக்கு. இப்போ அந்த சர்ச்சை மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை சந்திச்சிருக்குமாங்கிறதே ஒரு டவுட்டு தான். படத்தினுடைய பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று வடிவேலு தான். நாம் எப்போவுமே இப்படி ஒரு வடிவேலை பார்த்ததே கிடையாது. அவருடைய ஆரம்ப காலங்கள்லேருந்து கபடி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழத்தெரு பிளேயர்ஸ் தனியாக இருப்பாங்க, மேலத்தெரு பிளேயர்ஸ் தனியாக இருப்பாங்க. எந்த காலத்துலேயும் வந்து அவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு வெறியோட இன்னைக்கு நிற்பாங்க. என்னன்னா ஒரே தவறு வந்து இந்த படத்தில் வடிவேலையும் பகத் பாசிலையும் அவங்க போட்டது தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உதயநிதி நிற்கும் பொழுது என்ன இருந்தாலும் இந்த நாட்டுக்கு காரணமான தனபாலுக்கோ அல்லது ஜெயலலிதா அம்மாவுக்கோ அவங்க நன்றின்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா இன்னமும் அவங்க மதிப்பு உயர்ந்திருக்கும். எப்பவுமே அதுதானே சிறந்த மனிதாபிமானமாக இருக்கும். ஜென் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமான நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, மாமன்னன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் மாற்று கருத்துடையவர்கள், மாரி செல்வராஜை பிடிக்காதவர்கள் இவங்க கூட இந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் அடடா இவர் சொல்லியிருக்கிறது உண்மை தானே, ஏன் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சோம், ஏன் இப்படி செய்ய தவறணும் அப்படிங்கிற பல கேள்விகளோட வெளியில் வருவாங்க. வடக்கம் போல் மாரி செல்வராஜ் இப்போ அந்த படம் ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு ராகத்தை பாடிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்நாள் முழுக்க அந்த ராகத்தை நான் பாடுவேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. படத்துலேயும் அந்த டைலாக்லாம் வருது. அப்படி வந்து தன்னுடைய இனத்திற்காக, ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன், என்னுடைய படங்கள் அப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் அவர் சொன்னால் கூட இந்த படம் ரிப்பீட் மோட்லேயே இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. கருத்து வேணா ஒன்றா இருக்கலாமே தவிர அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம், அது சொன்ன விதம், இது எல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன்ல, மாற்று கருத்துடையவர்களும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு படமாக இது இருக்கு. ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வடிவேல் சாரை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க, அவருக்கு வந்துட்டு அது செட் ஆகிருக்கா? எப்படி இருக்கு வடிவேல் சாரோட நடிப்புலாம்? அதுதாங்க பெரிய ஆச்சரியம். அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று வடிவேலு தான். நாம் எப்போவுமே இப்படி ஒரு வடிவேலை பார்த்ததே கிடையாது. அவருடைய ஆரம்ப காலங்கள்லேருந்து கடைசியாக வந்த நாயசேகர் ரிட்டன் வரைக்கும் சில படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வடிவேலே இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரிக்கே தேவையில்லைன்னெலாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வேறொரு வடிவேலுவாக வந்து நிற்கிற தைரியம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமானது. அதை வடிவேலு பண்ணியிருக்கிறார். வேற ஒரு காமெடி நடிகராக இருந்தால் இப்படி ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் சொல்லும் பொழுதே ஐயோ சார்ன்னு, நமக்கு செட் ஆகாது சார், நம்மளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் பண்ணி பார்க்குறேன், பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கி அதை நிறைவாக செய்கிறது இருக்குல்ல, அதில் வந்து பிரித்து மெஞ்சிட்டார் வடிவேலு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, இப்போ இந்த மலையாள படங்கள்லாம் நம்ம பார்ப்போம், பிரமாதமான ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, இப்படிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ்லேருந்து வரலையே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருக்கிறாரு வடிவேலு. எதிர்காலத்தில் வடிவேல் வந்து இனி வேறு வேறு லாங்குவேஜில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த படம் திறந்து விட்டுருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி டவுனாக இருந்தவர் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது மாதிரி வாய்ப்புகள் நிறையா வரும். ஏன்னா டோட்டலாக வந்து ஒரு காமெடி பண்ணவே இல்லை, அதில் ஃபுல்லாக ஒரு குணச்சித்திர கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி கதைகள் அமைவது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு கதை அமைஞ்சு இதே மாதிரி கேரக்டர்லாம் அவர் தொடர்ந்து நடித்தாருன்னா தமிழ் சினிமாவில் வேறொரு பரிமாணத்தை நோக்கி அவர் போயிடுவார். ஆனால் இதை தாண்டி வேறு லாங்குவேஜில் அவர் பயன்படுத்துவாங்கங்கிறது தான் என்னுடைய யூகமாக இருக்குது. சரி, ஓகே சார், மாரி செல்வராஜோட அடுத்த படம் என்னவாக இருக்கும்? ரெண்டு படங்கள் வச்சுருக்காரு கையில், எந்த படத்துக்கு ஃபஸ்ட் எடுப்பார் அவர்? துருவ விக்ரம் படம் தான் அடுத்து போகிறாங்க. அது வந்து மணத்தி கணேசன் அப்படின்னு ஒரு கபடி வீரருடைய கதை. மணத்திங்கிற ஒரு ஊர் வந்து இந்த பக்கம் எங்கேயோ சவுத்தில் இருக்குது போல இருக்கு. வழக்கம் போல் அங்கேயும் வந்து இந்த சாதிய கொடுமைகள்லாம் விளையாட்டுலேயும் உண்டு. இப்போது கபடி பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழத்தெரு பிளேயர்ஸ் தனியாக இருப்பாங்க, மேலத்தெரு பிளேயர்ஸ் தனியாக இருப்பாங்க. எந்த காலத்துலேயும் வந்து அவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு வெறியோடு நிற்பாங்க. அது குலை குத்துலலாம் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை தான் மாரி செல்வராஜ் நிச்சயமாக எடுப்பார். ஏன்னா அவருடைய சித்தாந்தம்ங்கிறது அதுதான். இப்போ இந்த மணத்தி கணேசனுடைய
ட்ரைனிங் வந்து இந்த படத்துக்கு வேணும், அந்த ஹீரோ துருவ் விக்ரமுக்கு வேணும் அப்படின்ட்டு துருவ் விக்ரமை கொண்டு போய் அந்த மனத்திங்கிற ஊரில் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்கள் அங்கேயே இருந்து அவர் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். ஸோ அதனால் அடுத்த படம் வந்து இப்போ விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நடுவில் வந்த படம் தான் இது. ஆக்சுவலாக உதயநிதி வந்து சினிமாவை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்ம போகும்போது ஒரு நல்ல படமாக ஒரு அழுத்தமான படமாக கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் தேர்ந்தெடுத்த இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். இந்த படத்தில் கூட உதயநிதிக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளையாக அவர் வராரு. இந்த படத்தை பார்க்குற அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவரை வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு நினச்சி ஓட்டு போடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. உதயநிதியுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாம் இருக்கும். ஓகே, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அவரோட அரசியல் கேரியருக்கும், இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆமாம். ஆனால் என்னென்னா ஒரே தவறு வந்து இந்த படத்தில் வடிவேலையும் ஃபகத் ஃபாசிலையும் அவங்க போட்டது தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உதயநிதி நிற்கும் பொழுது அந்த நடிப்பு வந்து அவங்க அளவுக்கு வருமானா நிச்சயமாக வரலை, அது ஒரு மைனஸ் தான். பட் வேறு சில நடிகர்கள் யாரையாவது போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா உதயநிதியினுடைய இந்த பர்ஃபார்மன்ஸே ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்திருக்கும். அது ஒரு சின்ன குறை தான். ஓகே, இவரை விட வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக நடிப்பில் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி. எப்போவுமே அவங்க ரொம்ப கரை கண்டவங்க இல்லையா, அதில் அதனால் அடித்து தூள் பரத்திடுறாங்க. இவர் கொஞ்சம் தடுமாறுறாரு, அது நல்லா தெரியுது. ஓகே சார், இப்போ ரீசன்ட் டைம்ஸாக வந்துட்டு மாரி செல்வராஜ் வந்து நிறைய சர்ச்சைக்குள்ளாகிட்டு இருக்காரு. அதோட அதுக்கு வந்துட்டு அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அதுக்கு? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை மேடையில் பேசும் பொழுது இது நம்மளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரிஞ்சு தான் பேசுவாங்க. அப்படி தான் அவர் வந்து கமலஹாசன் விஷயத்துலேயும் பேசினதான் நான் நம்புகிறேன். அது வந்து இந்த படத்துக்கு பெரிய அளவு கை கொடுத்துருக்கு. இப்போ அந்த சர்ச்சை மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை சந்திச்சிருக்குமாங்கிறதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா வழக்கம் போல் மாரி செல்வராஜ் என்ன, அவர் ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு கதையை எடுத்திருப்பார், ஒரு 4 நாள் கழித்து போய் பார்த்துக்கலாம், முதல்ல பார்த்துட்டு வர்றவங்க சொல்லட்டும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லட்டும், அப்புறம் போகலாங்கிற மாதிரிலாம் பல பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது இல்லையா, இந்த படத்தை நாங்கள் தியேட்டரில் வெளியிட விடமாட்டோம் அப்படின்னு ஒரு தியேட்டரில் போய் மனுலாம் கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தியேட்டரில் படம் போட்டிங்கன்னா தியேட்டரை உடப்போம் அப்படின்னு தியேட்டர் மேலாளர்கிட்டே இப்போ மனு கொடுக்குற அளவுக்கு தென் மாவட்டங்களில் நிலைமை போச்சு. அவர் குறிப்பாக அந்த தேவர் மகன் படத்தை விமர்சனம் பண்ணது வந்து அவங்களுக்கெல்லாம் பெரிய ஊண்டிங்காக போயிடுச்சு. பட் அந்த படம் ஏற்படுத்தின ஊண்டிங் அதிகங்கிறத அவங்க உணரலை. இந்த படத்தை நீ வந்து இப்படி சொல்லிட்டேங்கிற கோபம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து வார்த்தைகளில் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக மாறுச்சு. மாரி செல்வராஜ் வந்து ஒருவேளை அடுத்த படத்துக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் யாரையாவது வர வச்சு இப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இதனால் ஒரு பெரிய லாபத்தை அடைந்தவங்கும் பொழுது அடுத்த முறை செஞ்சு பார்ப்போமேலாம் தோணும் இல்லையா, சினிமா தானே. ஓகே, இது ஒரு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷனாக ஆயிடுச்சு. ஆமாம், அப்படி ஆகிடுச்சு. எப்போவுமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து இந்த பாசிட்டிவான விஷயங்களை தாண்டி வேகமாக ஓடும். ஸோ இந்த படத்துக்கு அப்படி தான் வந்துச்சு. பட்டு படம் வெளியில் வந்த பிறகு இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி படம் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குங்கிறது தான் மேலோங்கி நிற்கிது. ஓகே சார், அதே மாதிரி போன வாரம் வந்துட்டு 7 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரே நாளில். ஆனால் இந்த வாரமும் அடுத்த வாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. இது எப்படி சொல்கிறாங்கன்னா உதயநிதி படம் அவர் ரிலீஸ் ஆனதுனால இது வந்துட்டு அவரோட ஒரு ஆர்டராக கூட இருக்கலாம், மற்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஆர்டராக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் இவங்க அழுத்தம் கொடுக்குறதா நமக்கு தெரியல. பட் இவங்க படம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும் பொழுது இன்னொரு படம் வர்றதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அது வந்து வியாபாரத்தில் சகஜம் தானே. எப்போவுமே உதயநிதி இல்லைன்னா கூட இப்போ ஒரு பெரிய படம் வருதுன்னு வைங்க, வேறு படங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏன் படத்தை உங்கள் தியேட்டருக்கு நான் தரமாட்டேங்கிற விஷயங்கள்லாம் நீண்ட காலமாக இங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலமே, இப்போ ஒரு ரஜினி படம் வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ ரஜினி படத்தை வந்து ஒருத்தர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ அதே நேரத்தில் வேற ஒரு நடிகர் படம் வருது. இப்போ நம்ம அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், இந்த படத்தையும் போடலாம்னு ஒரு தியேட்டர் நினைக்குதுன்னா இப்போ இவங்க சொல்லுவாங்க, நீ அந்த படத்தை போட்டால் என் படத்தை நான் உனக்கு தரமாட்டேன். இது வந்து காலகாலமாக இங்கே நடக்கிற விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி வேணால் நடந்திருக்கலாமே தவிர, நீங்கள் அடுத்த வாரமும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்த வாரமும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொன்னதா நமக்கு தெரியல. ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வடிவேல் சாரோட கேரக்டர் வந்து முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களை சாயல் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். இப்போ ஆக்சுவலாக தனபால் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அவர் ஒரு விருந்து ஒன்று கொடுத்தார் வீட்டில். அந்த விருந்துக்கு அவர் தொகுதியை சார்ந்த அவர் கட்சியை சார்ந்தவர்களே பல பேர் வரலை.
அப் இல்லது வந்துட்டு சாப்பிடாம போயிட்டாங்க. இது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆட்களை வச்சு, இப்போ முறையான சமையல்காரர்களை வச்சு பிரமாதமாக சமைச்சு தான் வச்சுருந்துருக்கிறார். ஏன்னா இப்போது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது நம்முடைய சாதியை சார்ந்தவர்கள் சமைச்சா அவங்க சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஆட்களை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் அந்த சமூகத்து வீட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்றதா அப்படின்னு பல பேர் அதை புறக்கணித்தாங்க. இது ஒரு கவலையாக போய் அவர் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அப்படியா பண்ணிட்டாங்க, இருங்க அவங்கள வந்து அவங்க வந்தால் நீங்கள் வந்தால் எந்திரிக்கிற அளவுக்கு நான் பண்ணுறேங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரை சபாநாயகராக்கி அதே யாரெல்லாம் வந்து அவரை புறக்கணித்தாங்களோ அவர் வரும்பொழுது எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு அவர் ஒரு பதவியில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஓகே சார், அப்படின்னு பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு ஏடிஎம்கே கட்சியில் இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி ஒத்துக்கிட்டாங்க அந்த கேரக்டருக்கு? கதை தானே, இன்னொன்று மாரி செல்வராஜ் எடுத்த கதை அது. அந்த நாட்டு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் பொழுது அது ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையாக மாற்றுறது ஒரு பெரிய கலை. இது வந்து ஒரு சம்பவம், இது அப்படியே எடுத்திங்கன்னா எப்படி படமாக இருக்கும்? ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கூட சுவாரஸ்யமாக எடுக்க முடியாது. ஆனால் இதை வந்து ஒரு திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்து அதில் நாற்காலிங்கிற ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வந்து யாராக இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சு பேசணும், அதுதான் அடிப்படை நாகரிகம் அப்படிங்கிற விஷயத்த உள்ளே கொண்டு வந்து ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையாக வடிவமைக்கிறது இருக்குல்ல, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அதை வந்து மாரி செல்வராஜ் பண்ணியிருக்கிறாரு. என்ன இருந்தாலும் இந்த நாட்டுக்கு காரணமான தனபாலுக்கோ அல்லது ஜெயலலிதா அம்மாவுக்கோ அவங்க நன்றின்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா இன்னமும் அவங்க மதிப்பு உயர்ந்திருக்கும். எப்போவுமே அதுதானே சிறந்த மனிதாபிமானமாக இருக்கும். நீங்கள் திமுகவோ அதிமுகவோ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது ஒரு மனிதாபிமானம் தானே. கட்சியெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, ஒரு மனிதாபிமானம் தானே அது பண்ணுது, அதற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. சரி ஓகே சார், படம் பார்த்த பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாரி செல்வராஜோட படம் மாதிரி இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஏதோ உதயநிதி ஸ்டாலினே வந்துட்டு டைரக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மாரி டோட்டலாக மாரி செல்வராஜ் படம் தான். அதில் வந்து என்னென்னா இப்போ தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற அல்லது அடக்கப்படுகிற ஒரு குடும்பம், அதுலேருந்து ஒருத்தன் வந்து கோபமாக கிளர்ந்தெழுந்தாங்கிறது தானே கதையாக இருக்க முடியும். அதை உதயநிதி பண்ணார், அதனால் உதயநிதிக்கான கதையாக அது மாறிடுச்சுன்னு சொல்வது நம்ம ஏற்றுக்க முடியாது. பட் செகண்ட் ஹாஃபில் நிறைய லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த கிறிஸ்ப் வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லை. நிறைய லாஜிக் மீறல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணா ஒரு கேள்வியாக நம்ம சொல்லாமல் தவிர செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க உதயநிதிக்காகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போர் அடிக்காது அப்படி ஒரு. அப்போ தியேட்டரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்துட்டு தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ரீசனை நீங்கள் சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காலம் கழித்து ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளே, நீங்கள் மனதை ஒன்றி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இத்தனைக்கும் படத்தில் காமெடி எல்லாம் கிடையாது, ரொம்ப சீரியஸான படம். காமெடி இல்லைனாலே நமக்கு போர் அடிக்கும் என்னடா அப்படின்ட்டு. ஆனால் படம் ஆரம்பிக்கிறதும் தெரில, இன்ட்ரோல் வர்றதும் தெரில, அப்படி ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையாக இருக்குது. இன்னொன்று வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குது, நம்ம ஒரு சமூகத்தை எப்படி தொடர்ந்து அடக்கிக்கிட்டே இருக்கோம், நாம் திருந்தணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற படம் இது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இது சரிதான் இவர் சொல்கிறது அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அதை சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே சார், மாமன்னன் படத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.